சூரத்துல் பக்ராவில் தாலூத் என்று குறிப்பிடப்படுபவர் யார் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அல்லாஹு தாலா குர்ஆனிலே தாலூத், ஜாலூத், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இந்த மூன்று பேரையும் குறித்த ஒரு சம்பவத்தை அல்லாஹு தாலா சூரத்துல் பக்ராவிலே சொல்லி காட்டுகிறான். அந்த வரலாற்றுடைய சுருக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னால் பனு இஸ்ராயில் இஸ்ரவேலர்கள் சமூகத்திலே தோன்றிய ஒரு சமூகம் பற்றிய, அந்த இஸ்ரவேல் சமூகத்துடைய ஒரு சம்பவம் பற்றிய, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு நடந்த ஒரு சம்பவம் பற்றி ஒரு செய்தியை அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், அந்த சம்பவத்திலே சொல்கிறான். அதாவது இவர்கள் அந்த சமூகத்தினர், அதாவது அந்த பனு இஸ்ரவேல் சமூகத்தினரில் அந்த சமூகத்தினர் பரம்பரையில் வந்த அந்த சமூகத்தினர் ஒரு ஊரை விற்று வெளியேற்றப்படுகிறார்கள், அநியாயம் அழைக்கப்படுகிறார்கள். அந்த நேரத்திலே அதாவது நபிமார்கள் தான் பனு இஸ்ரவேலர்களை என்ன செய்வார்கள், நிர்வகித்து வருவார்கள். ஆனால் இவர்கள் போராட வேண்டும் என்று நினைக்கிறார்கள், அதற்காக ஒரு மன்னரை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதற்காக அன்றைக்கு இருந்த அவர்களுக்கு இருந்த நபியிடத்திலே போய் எங்களுக்கு வந்து ஒரு மன்னரை ஏற்படுத்துங்க, அவருக்கு பின்னால் இருந்து நாங்கள் ஒரு யுத்தம் செய்யணும், இந்த நம்ம அநியாயம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், அந்த இடத்தை திருப்பி மீட்டி பெறணும் என்கின்ற அமைப்பில் நபியிட்ட சொல்றாங்க. அப்ப அந்த நபி சொல்றாரு, அல்லாஹு தாலா ஒரு மன்னனை ஏற்படுத்துவான், நான் ஏற்படுத்தினா நீங்க யுத்தம் செய்வீங்களா, பொறுமையா இருப்பீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. நாங்க ஊரை விட்டு வெளியேற்றப்பட்டிருக்கிறோம், அநியாயம் இழைக்கப்பட்டிருக்கிறோம், நாங்க எங்களோட சொத்துக்களை விட்டு வெளியேற்றப்பட்டிருக்கிறோம், நாங்க யுத்தம் செய்யாமல் இருப்போமா, அந்த யுத்தத்தில் வரக்கூடிய கஷ்டங்களை நம்ம பொறுமை இல்லாமல் இருப்போமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பின்னால் அல்லாஹு தாலா அந்த நபியுடைய வாயின் மூலம் அவர்களுக்கு ஒரு கட்டளையை சொல்றான், என்னடா தாலூத் என்பவரை அல்லாஹு தாலா உங்களுக்கு மன்னராக நியமித்திருக்கிறார். அப்போ முதலாவது முரண்பாடு, அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, எப்படி தாலூத்தை எங்களுக்கு மன்னராக இறைவன் நியமித்தான், அவருக்கு வந்து என்னது பெரிய அளவுக்கு என்னது பணமெல்லாம் இல்லையே, விளங்கிட்டா அவருக்கு பெரிய அளவுக்கு வசதி இல்லை, பெரிய அந்தஸ்தான ஒருவர் இல்லையே அப்படி என்று சொல்லி கேட்குறாங்க. கேட்ட உடனே அல்லாஹு தாலாவுடைய கட்டளை இதுதான், அல்லாஹு தாலா அவரை தேர்ந்தெடுத்திருக்கிறான், அவரை வந்து நீங்கள் தலைவராக என்ன செய்யுங்க எடுத்துக்கோங்க, அல்லாஹு தாலா அவருக்கு அறிவுஞானத்தையும் கொடுத்து உடலிலும் வலிமையை செஞ்சுக்கிறான் கொடுத்துக்கிறான் அப்படின்னு அல்லாஹுடைய அந்த கட்டளைக்கு பின்னால் அவர்கள் அதுக்கு வழிபட்டு என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. ஃபஸ்ட்டுக்கே முரண்பட்டுட்டாங்க. இப்போ போகிற வழியில் வந்து தாலூத் ஒரு அறிவிப்பு செய்கிறார் என்னன்னு சொன்னால், இப்போ அதாவது தாகம் எடுக்கிற நேரம், ஏன்னா யுத்தம் என்ற நேரத்தில் ஒரு நீண்ட பயணம், அப்போ அதில் வந்து என்ன செய்யும், ஒரு ஒரு தாகம் எடுக்கும், கஷ்டங்கள் ஏற்படும், இந்த மாதிரிலாம் ஏற்படும். அதுக்கு முன்னால் ஒரு சம்பவம் என்னென்னு சொன்னால், இவர் வந்து இன்ன ஆயத்த மூழ்கி, அவர் வந்து இறைவனிடம் இருந்து வந்த இறைவன் நியமித்த ஆட்சியாளர் என்பதற்கான ஒரு ஆதாரத்தையும் அந்த நபி சொல்கிறார். என்ன ஆதாரம் என்று சொன்னால், மலக்குமார்கள் சுமந்த நிலையில் ஒரு பேழை வரும், ஒரு புக்ஸ் வரும், ஒரு பேழை வரும், ஃபிஹி சகீனா, அதில் உங்களுக்கான அமைதி இறங்கும், அதில் அதுக்கான உங்களுக்கான அமைதி இருக்கும். அதே நேரம் மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் உத்துடைய குடும்பத்தினர் விற்று சென்றவைகளும் அந்த பெட்டியில் என்ன செய்யும், அந்த தாபூத்தில் இருக்கும் அப்படி என்று சொல்லி அது உங்களுக்கு அடையாளம், மலக்குமார்கள் இறங்குவதும் அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் விட்டு சென்ற அந்த விஷயம் அதில் வருவதும் அடையாளம். அப்போ வரலாற்றில் பார்க்குறோம் என்னென்னு சொன்னால், இது அவர்கள் இழந்த ஒரு பேழை, அதை கொண்டு வாரத அடையாளமாக அந்த நபி என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அப்போ இவர்கள் அதை சுமந்து கொண்ட நிலை, சுமந்து கொண்ட நிலையில் மலக்குமார்கள் வந்தது கண்ணம் என்று சொன்னால், ரைட், இவர் தான் மன்னர் அப்படி என்பதற்கான ஆதாரம் அதில் என்ன செய்து இருக்குது அப்படி என்றது அங்கே அந்த நபி ஒரு அத்தாட்சியாக சொல்கிறார். இப்போ யுத்தத்துக்கு போகிற நேரத்தில் தாலூத் சொல்கிறாரு, நாங்கள் வந்து இப்போ ஜாலூத்துடைய படை எதிர்க்க போகிறோம். ஜாலூத் என்றவர் அதாவது குஃபார்கள் ஒருவர், குஃபார்களுடைய தலைவராக ஒரு மன்னராக இருக்கிறார். அப்போ அந்த யுத்தம் நடக்கப்போது இவர்களுடைய ஊரில் அவர் இருக்கிறார், அந்த ஊரில் உள்ளவர் தான் இவங்களை வெளியேற்றி அநியாயம் செஞ்சுக்கிறார். இப்போ அந்த யுத்தத்துக்காக போகிறாங்க. இப்போ போகிற வழியில் சோதனைகள் இருக்கும், தாகம் ஏற்படும், இந்த மாதிரியான நிலையில் தாலூத் சொல்கிறாரு, இப்போ வார வழியில் ஒரு நதி என்ன செய்யும், எங்களை க்ராஸ் பண்ணும், யாரும் அதில் குடிக்கக்கூடாது, இது இறைவனுடைய சோதனை, உங்களில் யார் பொறுமையாளர் பொறுமையாளர் இல்லை என்றதை பார்க்கறதுக்கு இறைவனுடைய சோதனை, யாரும் அதில் குடிக்கக்கூடாது அப்படி என்று சொல்லி, யாராவது அப்படி ஒருத்தர் கையில் எடுத்துட்டு விட்டுட்டாருன்னா பரவாயில்ல, சரியா, மற்ற அதாவது யாராவது குடிச்சிட்டாங்கன்னு சொன்னால் அவர்கள் தவறிழைத்தவர்கள் அப்படி என்று சொல்லி அமைப்பில் அல்லாஹ் அவங்களை சோதிக்கிறான்னு சொல்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் அந்த தாகத்திட அதாவது அகோரத்தின் காரணமாக என்ன செஞ்சிடுறாங்க, குடிச்சிடுறாங்க. எனவே அந்த இடத்துல வந்து அங்கேயே அவங்க என்ன செஞ்சிடுறாங்க, மாறு செய்து விடுகிறார்கள். அடுத்ததாக யுத்தம் நடக்குது. யுத்தம் நடக்கிற நேரத்தில் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த தாலூத்துடைய படையில் இருக்கிறாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த தாலூத்துடைய படையில் இருக்கிறாங்க. இதனால தான் சிலர் வந்து தாலூத்தான் தாவூத் அப்படின்னு சொல்கிறாங்க, சிலர் அந்த சமுதாயத்தில் இருந்த நபி வந்து தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏன்னா நபியுடைய பேர் வரல, எந்த நபி இந்த கைட் பண்ணார்ன்ற பேர் வரல, அவர் தான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு என்ன செய்கிறாங்க சிலர் சொல்கிறாங்க. அல்லாஹு ஆலம். இப்போ தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அந்த தாலூத்துற படையில் இருக்கிறாங்க. அப்போ தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தான்
அந்த ஜாலூத்தை கொள்றா, அதாவது எதிரணியில உள்ள அந்த அநியாயக்கார அரசனை கொள்றவர் வந்து தாவூத் அலைஹிஸ்ஸலாம். அப்ப தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நாங்கள் என்ன நபித்துவத்தை கொடுத்தோம் என்றும் அவருக்கு ஆட்சியை நாங்கள் கொடுத்தோம் என்ற செய்தியும் அல்லாஹு தாலா என்ன செய்யறான் அதுல சொல்லி காட்டுகிறான். இதுதான் அந்த தாலூத்துடைய அந்த வரலாறு சம்பந்தமாக குர்ஆன் சொல்லக்கூடிய சுருக்கமான ஒரு விஷயம். இதுல நிறைய படிப்பினைகள் உண்டு, அந்த படிப்பினைகள் சம்பந்தமாக நான் இதுல சொல்லலை, ஆனால் சம்பவம் இதுதான். இதில் இது வந்து ஜோர்தானில் நடந்த ஒரு ஜோர்தானில் நடந்த சம்பவமாக சொல்கிறாங்க, அல்லது ஜோர்தானில் தான் அந்த நதி என்ன செய்து இருப்பதாக சொல்கிறாங்க. தாலூத் வந்து யாக்கூப் அலை இஸ்லாத்துடைய அந்த பரம்பரையில் யூசுஃப் அலை இஸ்லாத்துடைய சகோதரராக இருந்த ஒன்று விட்டு அந்த அந்த ஒரே தாய்க்கு பிறந்த சகோதரராக இருந்த புன்யாமீனுடைய பரம்பரையில் வந்தவர் தான் தாலூத் அப்படி என்று சொல்லி வரலாற்றுகளில் இடம்பெற்றிருப்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இதெல்லாம் அதாவது இந்த தஃப்சீர்களில் சொல்லப்படக்கூடிய செய்திகள், இந்த வரலாறு சம்பந்தமாக சொல்லப்படக்கூடிய செய்திகள்லாம் சொல்லக்கூடிய செய்தி தான். சுருக்கமாக தாவூத் அலை இஸ்லாம் தாலூத் ஜாலூத் என்ற அந்த இது ஒரு நதி, அதில் சம்பந்தப்படுறது மூசா அலை இஸ்லாம் ஹாரூன் அலை இஸ்லாம் அவங்களுடைய குடும்பத்துடைய அந்த எஞ்சிய பகுதி வந்து இந்த தாபூத்தில் வாரதும் இவைகள் தான் அந்த குர்ஆனில் நேரடியாக சொல்லப்படக்கூடிய அலாம்கள் அடையாள பெயர்கள் புறப்பன அம்சங்கள். இது சம்பந்தமான விஷயங்களை நான் இந்த இடத்துல என்ன செஞ்சுக்கிறேன் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இது பற்றி விரிவாக இந்த யுத்தத்துடைய பின்னணி என்ன, அதே போல் மன்னராட்சி சம்பந்தமாக இந்த வசனம் என்ன சொல்லுது, அநியாயமிழைக்கப்பட்ட ஒரு சமுதாயம் எப்படி தன்னை வெற்றி கொள்வது என்பது, அவங்கள்ட்ட இருக்க வேண்டிய முக்கியமான பண்புகள் என்ன, எப்படி வந்து ஒரு மன்னர் தெரிவு செய்யப்படுவார், அந்த மன்னர் தெரிவு செய்யப்படும் நேரத்தில் ஒரு சமூகத்துடைய எதிர்ப்பு குரல் வந்து எப்படி அதில் வந்து இருக்கணும் என்பது, அது அதனுடைய சார்பு குரலும் எதிர்ப்பு குரலும் எப்படி இருக்கணும் என்பது போன்ற பல படிப்பினைகள் இந்த சூறாவிலே உண்டு.